சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. சூர்யா வாங்க சார். அப்பாவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல சார். செய்தியை கேள்விப்பட்டதும் ரொம்ப ஷாக்காகி போச்சு. சிரிச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு எவ்வளவு ஜாலியா இருப்பாரு. அவருக்கு எப்படா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ஒரே ஆச்சரியம். அப்புறம்தான் இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. உன் தங்கச்சி ரோஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. ரொம்ப வருத்தமா போச்சு. ஒரு பக்கம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், இன்னொரு பக்கம் தங்கச்சி அரெஸ்ட். ஒரு இடி விழுந்தாலே தாங்க முடியாது. உன் தலையில ஒரே நேரத்துல ரெண்டு இடி விழுந்திருக்குன்னு அதை நினைச்சு நான் ரொம்ப சங்கடப்பட்டம்மா. ரோஜா அரெஸ்ட் ஆன விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ரோஜா தான்மா சொன்னா. ரோஜா சொன்னாளா? எப்படி, என்ன சொன்னா? ஃபோன் பண்ணா, சார் இந்த மாதிரி ஆயி போச்சு, என்னை அரெஸ்ட் பண்ணி சப் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, நீங்க தான் எனக்கு ஜாமீன் போட்டு என்னை வெளியில எடுக்கணும்னா. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாளா? சொன்னா. அது ஏதோ ஒரு பையனை காதலிச்சாலாம், அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு டிராமா போட்டேன். அதுல நடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவனுக்கு ரெண்டு பேரும் அவனுகளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கத்தியால குத்திக்கிட்டான். அதுக்கு நான் தான் காரணம். நான் சொல்லித்தான் குத்திட்டாங்கன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னை வெளியில எடுங்கன்னா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னமா சொல்லுவேன்? ரோஜா நம்ம வீட்டு பொண்ணு, கதிரேசன் என் ஃப்ரெண்டு. நான் என்ன மாட்டேன்னு சொல்லுவேன். சரிம்மா, நான் எடுக்கிறேன்னு தான் சொன்னேன். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயம் அவளுக்கு தெரியாது போல இருக்க. அதையும் நான் தான் அவளுக்கு சொன்னேன். சொல்லி இந்த மாதிரி நிலவரம், அதனால ஜாமீன் வேண்டாம், அதை விட ஈஸியா பரோல்ல எடுத்துறேன்னு சொன்னேன். பரோல்லையா? எப்படி? எப்படின்னா, இந்த மாதிரி அப்பா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. பொண்ணுங்கிற முறையில அவரை போய் பார்க்கணும். பக்கத்துல இருந்து பணிவிட செய்யறதுக்கு அனுமதி வேணும். அதனால 15 நாள் என்ன பரோல்ல விடுங்கன்னு சொல்லி கோர்ட்ல மனு எழுதி கொடுத்தோம்னா, கோர்ட்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கற ஆதாரங்களை எல்லாம் பார்த்து பரோல் கொடுத்துருவாங்க. ரோஜாவை உடனே வெளியில கொண்டு வந்துடலாம். அப்புறம் பரோல் முடியறதுக்குள்ள ஜாமீன் போட்டு அவ வெளியில இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். இப்ப நான் வந்ததே அதுக்குதாம்மா சூர்யா. நீ என்ன அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன்னா, நான் அவர்கிட்ட பேசி அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிடுவேன். நான் ரெடி பண்ணி இருக்கிற பேப்பர்ஸ்லையும் கையெழுத்து வாங்கணும். அப்புறம் பரோல் மனுல அக்காங்கிற முறையில என் தங்கச்சியை பரோல்ல விடுங்கன்னு நீ தான் கையெழுத்து போடணும். இதோ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. என்ன சூர்யா? அவதான் பரோல எடுத்து இங்க கொண்டு வந்தீங்கன்னா, அவளை பார்த்த அடுத்த நிமிஷம் எங்க அப்பா செத்துருவாரு. எங்க அப்பாவ சோத்துல விஷ வச்சு கொண்டுடுவேன்னு என்கிட்டயே சொல்றா சார். அவளை போய் பரோல எடுக்கிறேன், ஜாமீன்ல எடுக்கிறேன்னு வந்து நிக்கிறீங்களே. எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. நான் ஏதோ நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்க நினைச்சுதான் சரின்னு நான் சொன்னேன். ரோஜா இவ்வளவு மோசமான காரியங்களை பண்ணிருப்பான்னு நிச்சயமா எனக்கு தெரியாதுமா. நீங்க எங்க அப்பாவோடைய ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, எங்க அப்பா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவளுக்காக நீங்க ஆஜராக வேண்டாம். மாட்டம்மா, கண்டிப்பா ஆஜராக மாட்டேன். எனக்கு என் நண்பர் தான் முக்கியம். அவரோட உயிருக்கே உல வைக்கணும்னு நினைச்ச அவருடைய பொண்ணுக்காக கண்டிப்பா நான் ஆஜராக மாட்டேன். தேங்க்ஸ் சார். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அப்பாவை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க, அப்புறமா நான் வந்து பாக்குறேன். சரிங்க சார். மறுபடியும் அவ கெஞ்சுவா, வேற யாரையாவது வச்சு பேசி உங்ககிட்ட மறுபடியும் வருவா. காப்பாத்தணும்னா அவ உள்ளேயே இருக்கட்டும். சரிம்மா, நான் வரேன்.
பொழைச்சிட்டேனா? பொழைச்சிட்டீங்கன்னா அது இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு கவலையாக தான் இருக்கு கோபி. என்ன கவலை நந்து? நான் பொழைச்சது எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. பேசுறீங்க இல்ல கோபி, நீ சத்தியத்தை கட்டுப்பட்ட எதையும் மீற மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். தக்கச்சியை பத்தி அப்படி சொல்ல முடியாது. விட்டு கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு சத்தியத்தை உடைக்கிறவன். விட்டு கொடுக்கிற ஆவேசத்துல நீ அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை புருஷன் வந்துட்டான்னு பொய் சொல்லி இவ உடைச்ச மாதிரி மேல பண்ண சத்தியத்தையும் உடைச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அண்ணே, சாவினா பொழைப்பனான்னு தெரியாத நிலைமையில உன்கிட்ட சத்தியம் வாங்கினேன். நீயும் ஒருவேளை நான் செத்துருவோன்னு நினைச்சு சத்தியம் பண்ணிட்ட. இப்ப நான் பொழைச்சு வந்துட்டேன். அதான் பொழைச்சுக்கிட்டானே, இனிமே என்ன நினைச்சு வேற ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ உடைச்சிட்டேன்னா? நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்தான் இப்ப என்னை பொழைக்க வச்சிருக்கு. அந்த சத்தியம் பொய்யா போச்சுன்னா நான் பொழைச்சு வந்தது பொய்யா போயிரும். போய் சேர்ந்துடுவேன். சுவேதா, அதை மட்டும் ஞாபகம். உன்னை சாக விட மாட்டேன். என்ன வாழ வைக்கணும்னு நினைச்ச உன்னை நான் கண்டிப்பா வாழ வைப்பேன். என்ன நந்து, நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவையா? இல்ல கோபி, நிலைமை என்னங்கறத தெளிவாக்கிறோம் இல்லையா? சரி கோபி, டாக்டர் எப்ப டிஸ்சார்ஜ் சொல்லிருக்காரு? டிஸ்சார்ஜ் பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இல்ல, சுலோச்சனா அக்காவுக்காக ஒரு கச்சேரி பண்றதா ஒத்துக்கிட்டோம். அந்த கச்சேரி பாடி கொடுக்கறதுக்குள்ளயும் நான் ஆஸ்பத்திரி வந்து படுத்துட்டேன். அண்ணே, அந்த கச்சேரிய வேற யாரையாவது வச்சு பண்ண சொல்லிருக்காங்க. எதுக்குமா? அதான் கோபி இருக்காப்லயே. கோபியும் நீயும் சேர்ந்து பாடி கொடுத்துட மாட்டீங்களா? என்ன கோபி? இல்ல இல்ல நந்து, முடியாது. அங்க சவிதாவோட கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அந்த வேலையெல்லாம் போட்டு இங்க ஓடி வந்தேன். இப்போ உங்களுக்கு நல்லாயிருச்சு, நான் கிளம்பணும். இந்த நேரத்துல கச்சேரி கச்சேரிக்கெல்லாம் என்னால வரவே முடியாது. ஆமா, ரீசார்ஜ் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க? கிளம்பி டெல்லிக்கு போக வேண்டியதான். டெல்லிக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பையும் பாத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, டிஸ்சார்ஜ் பண்ண உடனே நேரா எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அங்கே தங்கியிருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சவிதா கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரிதான் கோபி, நீ சொல்ற யோசனை நல்ல யோசனையா தான் இருக்கு. எப்படியும் கல்யாணம் எல்லாம் வேற இருக்கு இல்லையா? சவிதா கல்யாணம், அப்புறம் உங்க ரெண்டு பேர் கல்யாணம். கல்யாண வேலையெல்லாம் இருக்கு, நான் கிளம்புறேன். டிசார்ஜ் பண்ண உடனே ரெண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு வந்துருங்க. ஒரு கார் ஏதாவது வச்சுட்டு வந்துருங்க. நான் கிளம்புறேன், வரேன். கோபி, சத்தியத்தை மீற மாட்டேன்னு
எனக்கு நல்லா தெரியும். அப்படி சத்தியத்தை ஒருவேளை நீ மீறிட்டேன்னா என் உடம்புல உசிறு இருக்காதுங்கிறது உனக்கு தெரியாது கோபி. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டாக்டர், அப்பா எப்போ டாக்டர் கண்ணு முழிப்பாரு? முழிச்சிருக்கணும், ஆனால் இன்னும் முழிக்கலை. அதான் ஒரே அனஸ்தீசியா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட விளைவு தான் இது. சிறு வயசுக்காரங்க டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க, வயசானவங்க எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உடம்புல இருக்க தெம்பை பொறுத்து தான் இது. அனாவசியமாக அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விசிட்டர்ஸ் யாரும் அலோவ் பண்ணாதீங்க. அப்புறம் மாமா எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்க மயக்கத்துல இருப்பீங்க. நீங்க இருங்க, நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துறேன். வாங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுங்க. சூர்யா உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. வந்துடுறமா. சூர்யா, என்னம்மா ஏன் அழுகுற? அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு அந்த தம்பி சொன்னாரேம்மா, அப்புறம் ஏம்மா அழுற? அப்பா இன்னும் கண்ணு முழிக்கல, எனக்கு பயமா இருக்கு. அதனால என்ன சூர்யா, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்துல இல்ல, அப்புறம் என்ன சூர்யா? அப்பா கண்ணு முழிச்சு பாத்துட்டாருன்னா நான் பயப்பட மாட்டேன். அவர் மயக்கத்திலே இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. துணைக்கு நிக்கிறதுக்கு யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா, ஆதரவு இல்லாம தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா நீ லூசு மாதிரி பேசுற, நாங்கெல்லாம் இருக்கும் போது நீ ஏன் அப்படி நினைக்கிற? என்ன பாக்குறீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு ஆள் பர்மனன்ட் துணைக்கு வர போகுது. வாழ்க்கை துணை. அடியே, நீ ஆசைப்பட்ட மாதிரி நாங்க ஆசைப்பட்ட மாதிரி எங்க வீட்டு மருமகளாக போற, அதத்தான் சொல்ற அவ. நீங்க எங்களுக்கு அண்ணியாக போறீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அண்ணன் சரின்னு சொல்லிடுச்சு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அண்ணன் சரின்னு சொல்லிடுச்சு. சம்மதிச்சிட்டான். என்னமா நம்ப முடியலையா? நிஜமா தாமா, கோபி சம்மதிச்சிட்டான்.
நானும் கோபி நேத்து உங்க வீட்டுக்கு வந்ததே, சவிதா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு உங்க அப்பா கிட்ட உனக்கும் கோபிக்கு கல்யாணத்தை பத்தி பேசத்தான். அந்த நேரம் பார்த்தா இந்த ரோஜா மூதேவி அரெஸ்ட் ஆகணும். அவ அரெஸ்ட் ஆகி அந்த அதிர்ச்சியில உங்க அப்பாவுக்கு மாரடைப்பு போந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து கடைசியில பேச வந்த விஷயத்த பேச முடியாம போச்சு. இல்லன்னா இந்நேரம் உன் கல்யாணத்தை பேசி முடிச்சிருப்போம். முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லி இருந்தா எல்லாமே தலைகீழா மாறிடும். போகும்போது போகாதீங்க, என் கூட இருங்கன்னு சொன்னேன், இல்லன்னு போயிட்டாரு. அவர் மட்டும் போகாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? நீங்க என் கூட இருந்திருந்தா கூட இப்படி நடக்காம தடுத்திருந்திருக்கலாம். நீங்களும் இல்லாம எல்லாமே வேற மாதிரி ஆயி போச்சு. என்னாச்சு சூர்யா? என்ன ஆச்சு? நான் போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்துச்சு? அநியாயமா இருக்கு. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன மாதிரி என் பேரனுக்கு பொண்டாட்டியா வரவள உங்க அப்பா பாட்டுக்கு எவனுக்கோ தாரவாத்து கொடுத்துட்டாரு. இது செல்லாதுமா? இது செல்லவே செல்லாது. இதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது. அவர் ஏதோ பொழைக்க மாட்டோம்ங்கிற பயத்துல கிறுக்குத்தனமா எதையோ பண்ணி வச்சா அதை ஏத்துக்க முடியுமாமா? முடியாது. இதை எங்களால ஏத்துக்க முடியாது. இங்க பாருமா, நீ சொல்லு, இந்த ஏற்பாடு உனக்கு சம்மதமா? நான் எப்படி அத்த சம்மதிப்பேன்? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன, விடு. அது எப்படி உனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு அவர் ஏற்பாடு பண்ணலாம்? அது செல்லாது சூர்யா, அது செல்லவே செல்லாது. ஆனா என் கையும் அவர் கையும் புடிச்சு எங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டாரு. நீ மனப்பூர்வமா சத்தியம் பண்ணியா? இல்ல இல்ல, அப்ப விடு, அந்த சத்தியம் எல்லாம் செல்லாது. சத்தியம் பண்றதா மனப்பூர்வமா பண்ணணும். அப்படி பண்ணாத சத்தியம் எதுவும் செல்லாது. ஆனா அப்பா அவர் கிடக்குறாரு விடு. வயசான காலத்துல செத்து போயிருவோங்கிற பயத்துல கிறுக்குத்தனமா என்னத்தையே பண்ணி வச்சிருக்காரு. வயசானால இப்படித்தனமா புத்தி பேதலிச்சு போகும். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பா கண்ணு முழிக்கட்டும், இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன். எப்படி அத்தை? நான் பேசுறேமா உங்க அப்பாட்ட, சூர்யா கோபிக்கிட்டான்னு நான் பேசுறேன். ஒழுங்கா நேத்தே பேசிருப்பேன். அந்த முட்டா பைய கோபிதா சந்தர்ப்பம் சரியில்லை. இப்ப எதுவுமே பேச வேண்டாம். சூர்யா கிட்ட எதுவும் பேசாதீங்க, நல்லா இருக்காது, வேண்டான்னு தடுத்துட்டான். இந்த விஷயத்த மட்டும் நேத்தே உங்க அப்பாட்ட பேசியிருந்தா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் பேருக்கவே பேருக்காது. அந்த ராஜா பைய இங்கே சுத்துறத பார்த்ததுக்கு அப்புறமாச்சு நான் உஷாரா இருக்கணும். எங்க கலாணி கரெக்டா சொன்னாங்க, இவன் இங்கே சுத்துறான் சரியில்லைன்னு. அவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல நினைச்சு நான் தான் கோட்டையை விட்டுட்டேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் சரி பண்றேன். உங்க அப்பா எந்திரிச்சு அடுத்த நிமிஷமே உங்க கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கோபியை தவிர வேற யாரும் உன்ன கல்யாணம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். நீ தைரியமா இருமா. ஆனா ராஜா அவன் ஆசைப்பட்டா போதுமா? நீ அவன் மேல ஆசைப்பட வேண்டாமா? சூர்யா ஓபனா சொல்லு, இப்போ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நினைக்கிற? இல்ல சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் உன் மனசு மாறிடுச்சா? இல்ல மாறல. இப்பவும் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா எங்க அப்பா சத்தியம் வாங்கினதுதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதத்தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? அந்த சத்தியத்தை செல்லாத சத்தியமாக்க வேண்டியது ஏன் வேலை? நீ கவலை விடும் மருமகளே. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. திருப்பி
பிக்சர்ஸ், தபால் பெட்டி எண் 7000, சென்னை 687.